நானும் என்ன எல்லாத்தையும் அடைந்தது மாதிரி பொதுவா வந்து கேள்விப்பட்டீங்க. எது அது? அப்படி சொல்றீங்க, நானது என்பது எல்லாத்தையும் அறிந்ததுக்கு சமம், எல்லாத்துல இருந்து விடுபட்டதுக்கு சமம் சொல்லிருக்கீங்க. அது வந்து எனக்கு புரியலங்க, ஆனா இப்ப வந்து அனுபவத்திலேயே அது புரிஞ்சிச்சுங்க. இதுக்கு வரைக்கும் என்னென்ன பழக்கம் குணங்கள் இருந்துச்சுன்னா மொத்தத்திலிருந்து தானாவே வந்து வேறுபட்டு செயல் பண்றதுங்க. அதே போல தெரியாத வந்து கூட அது தெரியாத அணுகும் போது அதுக்கு தெளிவான ஒரு தீர்வு கிடைக்கிடுங்க, பண்ண முடியுது, ஆச்சரியமா இருக்குது. அதுதாங்க போன் பண்ணிருந்தேங்க. அது வந்து புரியல, என்ன சொல்றாங்க விடுதலை அடையணும்னா பல விதமான நம்மளுக்கு குணங்கள் இருக்குது, ஆசை இருக்குது, பற்று இருக்குது, ஒன்னுத்தையும் வந்து நம்ம இயல்பாவே நமக்குள்ள டெலிட்ன்றது ஒன்னாக டெலிட் பண்ணினு போக முடியும், மொத்தத்திலிருந்து விடுதலாயிட முடியும். எல்லாத்தையும் அறிஞ்சதுக்கு சம்பந்தங்களே எப்படி அப்படின்னும் போது ஒரு புது சூழ்நிலை அணுகும் போது அதுக்கு எப்படி பண்ணலான்றது தானா வருதுங்க எண்ணம். அப்ப அனுபவம் இருந்தாதான் ஒருத்தருக்கு அதுக்கான சொல்யூஷன் தர முடியுங்க. அனுபவமே இல்லாத அதுக்கான சொல்யூஷன் ஒரு படி புது படி எடுத்து கொடுக்குறீங்க செய்ய முடியுது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சில குணங்கள்லாம் இருக்கோ, தேவையில்லாத குணங்கள் விடுபடுனா ஒவ்வொன்றா பண்ண முடியுங்க. ஆனா பாத்து எல்லாத்துலேருந்து விடுபட்டுக்கிறீங்க, ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த வாரத்துல இதான் எனக்கு புரிஞ்சிச்சு. நானே சமையல் செஞ்சு சாப்பிட்டேன், வீடு பெருக்கிறேன், சமையல் பாத்திரம் கழுவிக்கிறேன். அதே போல வந்து சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் அவங்க பிரச்சனையை சொல்றாங்கன்னா அதை நான் கவனிக்கும் போது செஞ்சுட்டே இருக்கும்போது தானா நீங்க இப்படி பண்ணுங்க அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அதை கவனிச்சு அப்ப அவங்களும் வந்து கொஞ்ச நேரம் அதை பத்தி பேசிட்டு வந்து ராகவன் சொல்றதா கரெக்டே, நம்ம அப்படி பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வந்து அப்படி போனா எல்லாமே நன்மையில முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். லாஸ்ட் நேத்து ஒரு அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த அக்காவுடைய அம்மா கேன்சர். அப்ப எப்படி மருத்துவம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க, இப்படி பண்ணலாம்னா அதுக்கு அப்படியே பேசுறோம், இது இப்படி பண்ணா கரெக்டா இருக்குங்க, ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு. அப்ப கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களும் அப்படியே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது அதுக்காக எந்த ப்ரிப்பரேஷன் நான் பண்ணல, அனுபவம் இல்ல, அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் கூட நான் நினைக்கல. அவங்க பேசுறது நான் கேட்டேன், அப்புறம் வந்து நான் என் வேலை பார்த்துட்டு திடீர்னு பண்ணலாமே அப்படின்னு தானா ஒரு தாட் வந்துச்சுங்க. இது ஆச்சரியமா இருக்குது. அது எப்படின்னு இதை பத்தி என்ன விளக்கம் சொல்ல முடியுமா? வருது சிறுதானிட்டு எடுக்க வேண்டியதுதான், நல்லதா இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு எடுக்க வேண்டியதுதான். வேற இது நம்ம வேற இதுல என்ன வேற ஒன்னும் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லதா அமைஞ்சா நல்லதுதான், நல்லதுதான். இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னு சொன்னா நல்ல விளைவு நடக்குதுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். மொத்தத்துல இப்ப நமக்கு வந்து மனசை பொறுத்தவரைதான் நம்ம ஓகே, அவ்வளவுதான். அதான் நடக்கிறது. மற்ற இதெல்லாம் வந்து செயலை பொறுத்தவரை எந்த அளவுக்குங்கும் போது அத ரொம்பவும் நம்ம என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கும்னு சொல்லி அப்படி ஒரு அந்த ஒரு முடிவுக்கும் வந்துடக்கூடாது. ஆமா, வரக்கூடாது. பட் இருந்தாலும் அதே நேரத்துல அதுக்காக நம்ம வந்து நம்ம முடிவெடுக்க தெரியலன்னு நினைக்க வேண்டாம். இது நம்ம நிறைய பேர் கரெக்டா இருந்தா நல்லதுதான் நிட்டு எடுத்துக்க வேண்டியதான். அப்படிங்க, லஞ்ச் டைம்ல வீட்டுலதான் வந்து சாப்பிடுங்க. அப்படி நான் சாப்பிடுச்சு. இன்னைக்கு வந்து லஞ்ச் டைம் சாப்பிட்டு இந்த ஹோம் டீன்னு ஒன்று வருதுங்க, அப்போ டிவி வச்சுங்க. அதுல வந்து வீட்டில் சத்குரு ஜக்கி வாசு பேசினாருங்க. அவர் அப்படி பேசிட்டு வந்து நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அதான் சொன்னீங்கய்யா, நம்ம அவர் வந்து உடம்புல பஞ்ச போது இருக்குதுங்க, மண் நீர் இருக்கு, காற்று ஆகாயம்,
நீர் வந்து பாத்தீங்கன்னா 70% இருக்குது, மண் வந்து நெருப்பு பதினஞ்சு, ஆகாயன்றது அது அளவெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சாதாரணமா ஒரு மனிதனுடைய உடலை சுத்தி அந்த ஆகாய சக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா இத்தனை இன்ச் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா தீவிரமா சாதனை பண்றவங்களுக்கு 108 இன்ச், அதாவது 9 அடி இருக்கும். ஒரு மகத்தான நாணியா இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த எல்லை வந்து ரொம்ப நீளமா இருக்கும். அவரு ரொம்ப தீவிரமா அந்த நாண தன்மையிலே இருந்தாருன்னா உடல்ல இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாருங்க. மண்ணுக்கு வந்து காஞ்சிபுரம், நீருக்கு வந்து சச்சினாவில், காத்துக்கு காலஸ்ரீ, நெருப்புக்கு திருவண்ணாமலை, ஆகாயத்துக்கு சொன்னாருங்க. என்ன சொல்ல முடியுமோ என்ன காரணம்னா அந்த கேள்வி கேட்டேன். யோக சாதனை தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தது கண்ண மூடன்னா என்னுடைய அனுபவ நிலையின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடினே இருப்பேன். சரியா கட்ட ஒரு 3 அடிக்கு வெளியே அப்படி கண்ணு மூடி நிலையே உணர்வேன். இப்ப அதனால எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அனுபவம் வந்து நல்லா இருக்கு, அதனால தெரியும். ஒரு மகத்தான நாணி அப்படின்னு நாணி அப்படின்னு வாக்கியத்தை குறிப்பிட்டு அந்த உணர்ச்சிகள்ல அவங்களுக்கு குறிப்பிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாருங்க. அந்த விளக்கமே தப்பான வழக்கம் அப்படி அப்படி கிடையாது. அவங்களுக்கு அவங்கதான் யோகாவை பத்திதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க யோகாவை பத்தி தெரிஞ்சதை ஞானத்தோட இணைச்சிக்கிட்டு சும்மா தேவையில்லாம சொல்லியிருக்கிறாங்க. அதையும் எதையும் போட்டு குழப்பம் வேண்டாம். அது அவங்க டிபார்ட்மெண்டோட அவங்க வச்சுக்கேண்டியதுதான். யோக மார்க்கத்துல போறாங்க, யோகா மார்க்கத்துல அந்த மாதிரி நிறைகள் எல்லாம் இருக்கு, அதுவும் போய் கிடையாது. ஞானத்துக்கு அப்படியும் சம்பந்தங்க இல்ல. சரிங்க, இப்ப வந்து இப்ப அனுபவம் வந்து ஒரு நல்ல நிலையில இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது சரி உள்ள ஒண்ணும் பண்ணதா தெளிவா தெரிஞ்சிருக்கு, இப்ப நம்ம வெளியே என்ன பண்ணலாம் அப்படின்னு நானு பண்ணலாம் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஞாபகம் வர மாட்டேங்குது. எப்படி பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ண முடியல. நீங்க நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கீங்களா, உங்களுக்கு நீங்களே ஒரு ஐடியா கொடுத்துடுங்க. யாருக்கெல்லாம் ஐடியா கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு ஐடியா கொடுத்துக்க வேண்டியதான். அது வந்து உங்ககிட்ட பேசணுங்களே, ஒரு மாசத்துல எல்லாம் சரியாச்சு சொன்னீங்களா, கரெக்டா உங்ககிட்ட பேசிட்டு மறுநாளே வந்து கிளியர் ஆயிடுச்சு. நல்லா வேலை செய்யற மாதிரி இப்ப நல்லா வேலை செய்யற மாதிரி நிலைமை வந்துருச்சுங்க. அது மாதிரி இல்ல, இப்ப நிலைமை வந்துருச்சு. ஒரு அப்படின்னா ஒரு லாஜிக் மைண்ட்ல போயிடுறேங்க. இப்ப இந்த நிலை திருப்பணும் மாறிடும் வரும் போல நல்லா புரியுது எனக்கு. இதுவும் எப்பவுமே நீங்க சொந்தமா ஒரு தொழில் பண்ணி முன்னேறுற மாதிரி பாக்கணும். அடுத்தவங்கிட்ட சம்பளம்ங்கிற தொழில நீங்க உங்ககிட்ட ஆலோசனை சொன்னோம்னா வேற யாத்தையும் சொன்னா தெரியல. உங்க ஒய்ஃப் வச்சுட்டு கொஞ்சம் பாருங்க. ஒய்ஃப் வந்து ஒய்ஃபுக்கு வேலைய அந்த மாதிரி தனியா இண்டிவிஜுவலா ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நீங்க சம்பளம் வாங்குற மாதிரி வச்சுக்கிறேங்க. இப்ப அவசரத்துக்கு சம்பளத்தை வச்சு கால தோற்ற மாதிரி பண்ணிக்கிடுங்க. வெறும் காலப்போக்கில் உங்க மனைவி பாக்குற வேலை நல்லா பிக்கப் ஆயிட்டு இருந்தோமா, அதை வச்சு நாம பிறகு நம்ம உங்க தொழில வேலையை விட்டுட்டு நீங்க அதுல இணைஞ்சிக்கலாம். இணைஞ்சிட்டு அதை விரிவுபடுத்துறத பாக்கலாம். சரிங்க, அதான் என்ன பண்ணலாம். எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க?